ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம இப்போ கர்நாடகா விலாகர் டே டூவில் இருக்கோம். ஸ்டார்டிங் இது டீயோடு பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு டீ கடையில் இது மாதிரி ஒரு டீ கடையில்லாம் டீ குடிக்கிறோம். எல்லா கடையும் மூடி இருக்கு பாருங்கள். இங்கே சீக்கிரமாக திறக்க மாட்டாங்க டீ கடை கூட. நான் 5 மணிக்கு வந்து பார்த்தேன், டீ கடை ஒன்று கூட திறக்கலை. இப்போ டைம் வந்து 7 ஆகுது, 7 மணிக்கு தான் ஒரு டீ கடை திறந்துருந்தாங்க. ஸோ வந்து இங்கே டீ குடிச்சுட்டு அப்படியே திருப்பி கோயிலுக்கு போக போகிறோம். நாங்கள் திருப்பி நாங்கள் டிஃபன் சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்திருக்கோம். இங்கே இதுதான் ஸ்பெஷல். சாமிக்கு எல்லாமே வச்சு படைப்பாங்க, சரக்கு கோழி ஆடு இங்கே தான் வெட்டுவாங்க எல்லாமே. ஸோ இது வந்து காலில் போகிற ஒரு பூஜை. சாயந்தரமும் ஒரு படையல் போடுவாங்க. இந்த படையலில் இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இது எல்லாமே. பார்ப்பீங்க வீடியோவில். நடுவில் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் முனீஸ்வரர் சாமி வந்திருக்காங்க. இந்த கோவிலுக்கு நிறைய தமிழ்காரங்கள் தான் வருவாங்க, அதனால தான் கோவிந்தா சொல்கிறாங்க. என்ன கேஜிஎஃப்ல போய் கோவிந்தா சொல்கிறீங்கன்னு கேட்டீங்க நிறைய பேர் என்கிட்ட. இங்கே எல்லாருமே தமிழ்காரங்க தான், எல்லாரும் கோவிந்தா தான் சொல்லுவாங்க. நாலு வேளை பூஜை நடக்கும். நேற்று சாயந்தரம் இன்னைக்கு காலையில் இப்போ நடக்கிறதில்லை. இது இன்னைக்கு மதியம் ஒரு மணி போல் நடக்கும். பிறகு சாயந்தரம் 6 மணி போல் இன்னொரு பூஜை நடக்கும். அப்போ தான் தேய்ச்சிட்டு மலைப்பாறை எல்லாமே எடுப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அவர் சரக்கு அடிச்சுட்டே தான் இருப்பார். இந்த சாமி உடம்புலேருந்து இறங்கிட்டோடனே இவர் குடிச்சதாகவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. மிராக்கள் தான், நம்மளை போல் நார்மலாக பேசுவார். இப்போ சாமிக்கிட்ட எல்லாம் அருள் வாக்கு வாங்கிட்டு அந்த எலுமிச்சு பழம் தருவாங்க. அது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுதான் நம்மளோட கோவில். உள்ள மாரியம்மன் சாமி தான் இருக்காங்க. இதோ பக்கத்தில் அங்கே தான் முனீஸ்வரரும் இருக்காங்க. அங்கே தான் சாமி இவ்வளோ நேரம் வந்து ஆடினாங்க. அதோ ஆடெல்லாம் வெட்டியிருக்காங்க பாருங்க. ஆடு கோழி எல்லாம் வெட்டி சாமிக்கு படையல் போடுவாங்க. அப்புறம் இது பாருங்களா காய், செம்மையாக இருக்கு பாருங்களா. ஃப்ரூட்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக. இந்த ஃப்ரூட்ஸ் சாமி பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. ஆப்பிள், பாப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்கோடி, பைனாப்பிள் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இதுதான் சாமி சிங்கவாகனம். ஸோ உள்ளே தான் வந்து அம்மன் இருக்காங்க, அம்மன் சாமி இருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஆமாம், அது வந்து சாயந்தரம் சாத்துவாங்க. ஸோ மதியம் மாரியம்மன் சாமிக்கு பூஜை போடுவாங்க. அதுக்காக தான் ஃபுல்லாக பூவால் அலங்கரிச்சிட்டு இருக்காங்க கோவிலில். சிறப்பாக பூஜை முடிஞ்சிச்சு. இது மதிய பூஜை. இப்போ கரெக்டாக 1:30 1 மணிக்கு பூஜை போட போகிறாங்க. இப்போ சாமிக்காக தான் வீட்டில் செம்ம கூட்டம் இருக்கும். வருஷம் இந்த 2 வருஷமான ரொம்பவே கூட்டம் கம்மி. இந்த கொரோனா காலம் தான் எல்லாமே. இப்போ சாமி வந்துட்டாங்க. ரம்மு, பிராண்டி, பக்காட்டி, இன்னும் கல், எவ்வளோ சரக்கு அடிக்கிறாரு. ஆனால் இது இந்த சாமி இறங்கின உடனேவே அவர் ஸ்டடியாக நிற்பார். இவ்வளோ சரக்கு அவர் உடம்பு எப்படி தான் ஏற்றுக்கிறீங்களால் நம்பவே முடியல. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் சொல்லுவேன், சாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு போடாமல் குடிச்சுட்டு தான் இருப்பார். காலையில் குடிப்பார், மதியம் குடிப்பார், சாயந்தரமும் குடிப்பார். இதுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இந்த மோதல் எதுவுமே அடிக்க மாட்டாங்க. அப்போ உடனே இறங்கிடுவார். இறங்கிட்டு நம்மக்கிட்ட நார்மலாக பேசுவாங்க எப்பவும் போலவே. அது உண்மையாகவே செம்ம ஆச்சரியமாக இருக்கிறதுனால நம்பவே முடியாது. எப்படி அவங்க இப்படி இருக்கீங்கன்னு அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அது தெரியலமா எனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ அந்த
சாமி கிட்ட உங்களுக்கு எல்லாமே திருப்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாருங்களேன், அவர் ஒரே கடியில் அந்த கோழித்தலை வந்து அப்படி துண்டா போயிடும். நம்மளால அப்படி கடிக்க முடியுமா பாருங்களேன். ஆ, ஒரே கடி தான், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அந்த கோவில் காமிச்சு இல்லையா, அதுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள போயிட்டு இதே போல மூலெல்லாம் அடிச்சு சாமி வர வைப்பாங்க. மாரியம்மன் சாமி நிறைய பேருக்கு வரும். நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால இவ்வளோ பேர் அந்த கோவிலில் போயிடுவாங்க. கோவில் ரொம்ப சின்ன தானே, இடம் பத்தாது. உள்ளே போனால் நாங்கள் கண்டிப்பாக சட்னி தான், அதனால தூரமாகவே நிற்கிறோம். அவங்க சாமியை விட்டு வரட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து என்ன ஆகுது, 2:45. சாமியை நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நானும் எங்கள் அக்காவும் எங்கள் ஃபேமிலி எங்கே போயிட்டுருக்கோன்னா, அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ அங்கே தான் சாப்பிட போகிறோம். என்ன ஸ்பெஷல்னு தெரியல, போய் பார்ப்போம். அதான் இப்போ நானும் எங்கள் அக்காவும் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வாக் கண்டினியூ பண்ணுறோம். அப்புறம் சாப்பிட்டு அந்த ஹோம் ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குது பார்க்கலாம். இங்கே கேஜிஎஃப் பார்த்தீங்களா, செம்ம சின்ன ஸ்ட்ரீட் தாங்க எல்லாமே. ஆனால் கேஜிஎஃப்ல என்ன ஸ்பெஷல்னா, நைட்ல எப்படி இருக்கும்னா, ஒரு 20 டிகிரி ஏசியில் இருந்தோன்னா எப்படி இருக்கும் அது போலதான் இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. கொடைக்கானல் மாதிரி நல்லா குளிராகவும் இருக்காது, சென்னை மாதிரி ரொம்ப வெயிலாகவும் இருக்காது. ரொம்ப லைட்டாக தான் வெயில் அடிக்கும், உங்களுக்கு சுத்தமாக ஸ்வெட்டு அது போல் எதுவுமே ஆகாது. சில்லுன்னு ஒரு காற்று அப்படியே அடிச்சுட்டே இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே கேஜிஎஃப் கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வெயில் தெரியாது அவ்வளவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம் லஞ்சு. லஞ்சு உள்ளே தான் போய் சாப்பிட போகிறோம். அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா, என்ன ஸ்பெஷல்னு காட்டுறேன். ஐயா, அங்கே எப்படி வீடியோ அடிச்சிருக்கு. ஸோ காய்ஸ், எல்லாம் போட்டுட்டாங்க, வெறும் வேலையாக இருக்குது. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா, காய்ஸ் எல்லாம் பறந்துனே இருக்குது, கொஞ்சம் டென்ஷன் பண்ணுது. இருந்த முதல்ல டிஷ்லாம் வந்துட்டோம், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க, சைட் டிஷ் நல்லா வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி டெய்லி ஹோம்மேட் ஃபுட்டில் ஃபஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக முட்டை வச்சுருக்காங்க. பிரியாணினா முட்டை எல்லாமே எப்படி பிரியாணினா மேலே எல்லாமே வச்சுருக்காங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன், மட்டன் சுக்கா, முட்டை, ரைத்தா எல்லாமே வச்சுருக்காங்க. புல்புல் ஆயிடுச்சு எல்லையே, சூப்பராக இருக்குது. அடிச்சாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்லாம், எனக்கு என்ன ஸ்வீட் செக் பண்ணலாம். காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:42 ஆகுது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டு இதுதான், இது உள்ளதான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருனா, ரூம்லேருந்து கோயிலுக்கு போயிட்டுருங்க காய்ஸ். இங்கே வந்து கோயில் பூஜை வந்து காலையில் மதியம் சாயந்தரம் 3 வேளை நடக்கும் திருவிழான்றதால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீச்செடி எடுக்கிறது, இந்த முளைப்பாறை எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும், பேண்ட் வச்சுட்டு போவாங்க. ஸோ அம்மா அவங்க வந்து அக்கா தங்கச்சி வந்து பூ கேட்டாங்க. ஸோ பூ வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், பூ வாங்க வந்திருக்கோம். இதான் கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த வ்ளாக் இது, சரிங்களா. அதான் ஓகே காய்ஸ், தேங்க்யூ.
தொடர்ந்து ரொம்பவே கிராண்டா நடக்குங்க. இந்த ரெண்டு வருஷமாக ரொம்பவே சிம்பிளா நடக்குது, எதுவுமே பண்ணல, கச்சேரி வைக்கல, நிறைய விஷயம் நடக்கவே இல்லை. பேனர்லாம் வைப்பாங்க பெருசு பெருசா, வாழ்நாளும் எல்லாமே கட்டுவாங்க. எதுக்குமே இந்த வேலையை பர்மிஷன் கொடுக்கல போல, அதனால சிம்பிளா நடத்திக்கிறாங்க. குடிக்க மாட்டீங்களா? கைஸ் நாங்கள் இப்போ டீ குடிக்கிறோம், செம ஃபன்னாக இருக்குது. டீ தான்ப்பா உலகத்துலேயே ஒரு பெஸ்ட்டு. இது சந்தோஷமாக இருந்தா டீ, சோகமாக இருந்தா டீ, செம்மையாக இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிற அல்டிமேட்டு. அது சில ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும் அந்த டீ எல்லாம். லெஜண்ட்ஸ் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டீ. காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டே டூவோட நைட்டு. இன்றைக்கும் ஃப்ரைட் ரைஸ் தான், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் எங்கள் ஃபேவரட் ஃபுட்டு. தொட்டு வந்து சிக்கன் பக்கோடா வாங்கியிருக்கோம். இது என்னோடய சாப்பாடு. என்ன நான் ஃப்ரைட் ரைஸில் சிக்கனே இல்லைன்னு கேட்குறேன்னா, ஒரு சிக்கன் பொறுக்கி முன்னாடி எல்லாத்தையும் பொறுக்கி முன்னாடி எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன். இப்போ அடுத்து எங்கள் அக்கா தட்டுக்கு தான் போக போகிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது ஃப்ரைட் ரைஸ். நேற்று கொஞ்சம் நல்லா இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா. அது வேறு கடையில் வாங்கினோம். எங்கள் அம்மா பாருங்க பாவம், சாம்பார் சோறு எங்கள் அம்மா இல்லாத சாம்பார். எங்க அம்மா அவங்க இட்லி சாப்பிட்றாங்க, என்ன பண்றது. அவங்களுக்கு நடுவில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அதுல இருந்து அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அதான் சாம்பார் இட்லி போயிட்டாங்க அவங்க இந்த பக்கம் வராம. சோ அதை நான் விளக்கமா சொல்றேன் கைஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ லவ் திஸ் வ்ளாக். கைஸ் கார் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருப்போம். பக்கத்தில் குப்பம் இருக்குது, அங்கே ஃபுல்லாக தோட்டம் மலைகள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் சுற்றி காமிச்சிருப்போம். லாஸ்ட் டைம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். இந்த வாட்டி கார் தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை எங்கேயுமே போக முடியல. ட்ரெயினில் வந்ததுனால தான் இது. ஆனால் அடுத்த வாட்டி காரில் தான் கண்டிப்பாக போகணும். அப்படி போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறோம். உண்மையிலே இந்த ஊர் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம ட்ரெயினில் வந்ததுனால மலை மேலே வந்ததுலாம் நமக்கு தெரியல. இதுவே காரில் வந்தோன்னா நிறைய ஹேர்பின் பெண்ட்லாம் வரும், செம்ம சூப்பராக இருக்குங்க. நிறைய விலங்குகள் குரங்குகள்லாம் பார்ப்போம், செம்ம ஜாலியாக இருக்கும். உண்மையிலே காரை ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க. ரியலி மிஸ் யூ ஹோண்டா அமேஸ். என்ன பண்ணுறது, எங்களோட கெட்ட காலம் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாள்லேயே நாங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் நான் ரொம்பவே நம்புகிறேன், நாங்கள் மேலே வந்துருவோம்னு சொல்லிட்டு நடக்கும். நம்ம எல்லாருமே நல்லாயிருப்போம். சீக்கிரமாகவே கார் வாங்கிட்டு அதோட விளாக் உங்களுக்கு போடுறோம். இந்த டே டூ கேஜிஎஃப் விளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பூஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். டே த்ரீ விளாக் சென்னை ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பூஜா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம் என் நண்பர்களே.